எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெல்த்தி யூ ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய வெஜிடபிள் செடியெல்லாம் நான் கார்டனில் இப்போ நட்டாச்சு. ஸோ அது எப்படி வந்திருக்கேன்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேர் கடையில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த ஜிஃபி பீட் பலட்ஸ். ஸோ இந்த வருஷம் நான் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன எப்படி வந்திருக்குன்னு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து 36 பலட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு மொதல் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சும் ஊற்றலாம், இல்லை ட்ரே ஃபுல்லாக அப்படியே எல்லாம் ஒரே டைமில் பண்ண போகிறீங்கன்னா ட்ரேக்குள்ளேயே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் பேப்பர்லேயே எல்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இப்போ பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி முதல்ல எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ மொத்தமாக இதில் நம்ம ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து மேலே மிதந்து வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா அது அந்த இடத்துல போய் இருந்துக்கிறோம். இது ஒரு கொஞ்ச நேரம் இது நல்லா தண்ணி ஊறுற வரைக்கும் விட்டுருவோம். நாலு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் உங்களுக்கு மண் வருது தெரியுது. அண்ட் அது வந்து சுத்தவர இருக்கிறது நெட்டு. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அந்த மேலே இருக்கிற க்ளோத் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடுது. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயில் இருக்கிற மீதி தண்ணியை நம்ம கொட்டிடலாம். ஸோ தண்ணியெல்லாம் கொட்டிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும்தான் இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன விதை போட போகிறீங்கன்னு முதலே பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2-2 வரிசையாக 3 விதமான விதைங்க போட போகிறேன். முதல்ல மேலே இருக்கிற அந்த நெட்டை லைட்டாக பிரித்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் விதைய விதைச்சிடலாம். முதல்ல நான் கொடை மிளகாய் சீட்ஸ் தான் போட போகிறேன். ஒன்றில் 2-3 விதை வைக்கலாம். லைட்டாக மண்ணை மேலால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ விதை தெரியாத மாதிரி மேலால் அதை போட்டு மூடிடுங்க. இந்த 2 வரிசையிலையும் நான் மிளகாய் போட்டேன். அடுத்த 2 வரிசையிலையும் தக்காளி. பட்டாணி. இது விதை பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும்.
இந்த மாதிரி சீட் பண்ணுறது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வரும்னு கூட தெரியாது. ஸோ நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதோடய ரிசல்ட் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எந்தெந்த விதையோட பேரும் அப்புறம் டேட்டும் எழுதி அந்த ட்ரேக்கு அடியை அந்த விதைக்கு நேராக ஒட்டி விட்டுருக்கேன். முதல்ல எனக்கு எந்த செடி எப்படி வரும்னு தெரியாது, என் எவ்வளோ டைம் எடுக்கிறேன்னு பார்க்குறதுக்காக டேட்டும் போட்டிருக்கேன். இந்த ட்ரேயோடையும் உங்களுக்கு ஒரு மூடி வரும். ஸோ இப்போ நம்ம அந்த மூடி போட்டு விதைங்க முளைக்கட்டுற வரைக்கும் நம்ம இருட்டில் வச்சிடலாம். ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது இலை உங்களுக்கு வெளியில் வரும்போது நீங்கள் வெளிச்ச படுறது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மண் ரொம்ப ட்ரை ஆகி ப்ரௌன் ஆயிருச்சுன்னா நீங்கள் தண்ணியை வந்து ட்ரேயில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த வருஷம் வெதர் வந்து ரொம்ப 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 லேட்டாக தான் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வெளியில் வைக்க முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால லைட்டாக என்னோட செடி வந்து ரொம்ப வாடவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதோட எஃபெக்ட் இப்போ தான் எனக்கு தெரியுது, ஏன்னா செடி வந்து பெருசாகிறதுக்கு ஸ்பேஸே இல்லை. ஸோ இப்போ இப்படி இருக்குது. ஸோ நான் இப்போவே வந்து நான் வெளியில் இதை நடப்போகிறேன். அப்புறம் தக்காளி அண்ட் மிளகாய் செடி நான் செடியாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இப்போ நம்ம தோட்டத்தில் நட்டுடலாம் வாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நான் செடிங்கெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ முதல்ல நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல நம்ம இதில் இருக்கிற குப்பை செடிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது தோண்டும் போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய கல்லுங்க வந்துச்சு. எனக்கு கல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, பட் என்னென்னா டீப்பு வந்து கம்மியாகிருச்சு. ஸோ பெரிய பெரிய கல்லுங்களாக இருந்ததுனால இப்போ நாங்கள் வந்து இதில் இருக்கிற கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ முதல் இதை யூஸ் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து மண் கம்மியாக போடுறதுக்காக மேபி கல் நிறைய போட்டு அது மேலே மண் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து செடி கீழே ரூட் நல்லா போகணுன்னா நம்ம வந்து ரொம்ப கல் போட்டு அது வளர்கிறதை மேபி டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதனால் நான் வந்து மேலே இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு இப்போ மண் போட போகிறோம். நம்ம எடுக்க எடுக்க கல் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன கல்லில் பார்க்குறதுக்கு பாறை கல் மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கல்லுங்க. ஸோ நம்ம பெரிய கல் எல்லாத்தையும் எடுத்துடலான்னு எடுத்துட்டோம். ஸோ எல்லா கல்லுமே நம்ம வெளியில் எடுத்ததும் இவ்வளோ இருந்துச்சு. கல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம வேறு மண் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து கருப்பு மண், பிளாக் எர்த்தும் அப்புறம் நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸுக்கு போடுற மண்ணும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் செடியை நட்டுடலாம். முதல்ல நான் என்னோடய அந்த பீட் பலட்டில் இருக்கிற ஒன்று எடுத்து இப்போ நான் இதில் நட போகிறேன். இதில் என்னென்னா நீங்கள் இதை அப்படியே அந்த நெட்டிங்கோட நீங்கள் நட்டு வைக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த நெட்டை எடுத்துகிட்டு நடணும். இதில் வந்து சில பேர் எடுத்துகிட்டு வைக்கணும் இல்லை எடுக்காமலும் வைக்கலாங்கிறாங்க, எனக்கு தெரியலை. ஸோ நான் ரெண்டு மெத்தடும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஒன்று ரெண்டு செடி நான் இதோடையே வைக்கிறேன், மற்றதெல்லாம் நான் வந்து நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் எப்படி இருக்குது, ரூட் எல்லாம் எப்படி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அதில் ரூட்லாம் எதுவும் பிஞ்சிடாமல் மெதுவாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் இந்த நெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு உங்களுக்கு வரும், ஈஸியாக பிரியுது. ஆனாலும் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து இது மண்ணில் மக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இது சேஃபானு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ரெண்டு விதமாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் இது வந்து எப்படி மண்ணுக்குள்ளே இருக்குன்னு நான் பார்த்துட்டு அப்புறமா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
இப்போ நான் ஒரு தக்காளி செடி எடுத்து உங்களுக்கு பாட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த பீட் மெத்தட் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாட் வெரி கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இனிமேல் இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. இனிமேல் நான் வந்து பாட்டில் வளர்த்தி தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் தான், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது நான் பாட்லேயே வைக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் நான் இன்னும் நிறைய மண் சேர்த்துருக்கேன். பாட்டில் வச்சதும் எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி மிச்ச செடி எல்லாத்தையும் இப்போ நம்ம நட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி வச்ச செடிங்க வந்து பட்டாணி இப்போயே வந்துருக்கு லைட்டாக, பட் செடிங்க லைட்டாக வாடிருச்சு எதனாலேன்னு தெரியல. ஸோ நான் அந்த பாட்லேயே வச்சுருக்கேன், இப்போதைக்கு ஓகேயாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதுக்குள்ளேயே எல்லா செடியும் என்னால் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. ஸோ அதனால் நான் இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ணி இதில் சில செடிகளை வச்சிடலான்னு பார்க்குறேன். ஒரு 2 மணி நேரம் தோணதுக்கப்புறம் ஃபைனலாக முடித்தாச்சு. ஓரளவுக்கு இது க்ளீன் ஆயிருச்சு. இப்போ நான் இதில் நம்ம எடுத்த கல்லுங்களெல்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அதையெல்லாம் நான் இப்போ வந்து இதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணியாச்சு. இது மேலே இப்போ நான் வேறு மண்ணெல்லாம் போட்டு கலந்துட்டேன். இப்போ நம்ம இருக்கிற மிச்ச செடி எல்லாத்தையும் இதில் நட்டுடலாம். ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா என் பையன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக கப்பில் வளர்த்து எடுத்த செடிகள். ஸோ அதையும் நான் வந்து இப்போ இதில் நடப்போகிறேன். இனிமேல் ரெகுலராக மறக்காமல் தண்ணி ஊற்றணும், அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இனிமேல் நமக்கு இருக்கிற பெரிய வேலை. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம வந்து இவ்வளோ செடிகளை வந்து நம்ம சரியாக பார்த்துக்கணும். வேறு வெஜிடபிள்ஸும் வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இனிமேல் வாங்கினா செடியாக தான் வாங்கி வைக்கணும். என்னோடய தோட்டத்தை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசை. பார்க்கலாம். இப்போது என் தக்காளி செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹைட் எடுத்துருச்சு அண்ட் பூக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய் செடியில் ஒரு பச்சை மிளகாய் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. மிச்ச செடிகளும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீடு போட்டு செடி வளர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
என்னோடய தோட்டத்தில் நிறைய பறவைகள் நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த பறவை வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அழகாக மஞ்சள் கலரில் எங்கள் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த காய் சாப்பிட்றதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும் கிடையாது, இந்த டைப்லாம் நிறைய காலையில் வர்றாங்க, அதுவும் ரெகுலராக இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதோடய ஸ்டெம்மர் நல்ல நீளமாக ரொம்ப ஹைட் ஆகும். பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் இவ்வளோதான்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமும் நல்லா விரிஞ்சு இன்னும் பெரிய பூவாக அழகாக இருந்துச்சு. இது எங்கள் அம்மா தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதுவும் ரொம்ப நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு அழகான பூ பூத்துருக்கு. ஸோ எல்லாமே மொட்டு நிறைய இருக்குது. ஸோ இனிமேல் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். என்னோடய ரோஸ் செடியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நிறையா 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 இருக்குது. அண்ட் எல்லாமே ஒரே டைமில் பூக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். எனக்கு ரோஸஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது பக்கத்தில் வந்தாலே வாசம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை வந்து பறித்து நான் வீட்டில் தண்ணியில் போட்டு கூட வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.